மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து வரும் 14ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது. அக்கட்சியின் அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மைச் செயலாளர் துரை வைகோ உள்ளிட்ட நிர்வாகிகளும் பொதுக்குழு உறுப்பினர்களும் பங்கேற்றனர். வயநாடு நிலச்சரிவு, இமாச்சல பிரதேச நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து 22 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து வரும் 14ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைத்து மத்திய அரசு நடத்த வேண்டும் என்றும், தமிழக மீனவர்களை திட்டமிட்டு கொலை செய்த இலங்கை படையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மறைந்தாலோ பதவி விலகினாலோ புதிய நிர்வாகிகளை நியமிக்க பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் கட்சி விதியில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது.